Hi friends, இது விவி அகாடமில இருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் நியூ புக் இது. இதில் வந்து நம்ம பாதி லெசன் பார்த்துருந்தோம், மீதி லெசன்ஸ் பார்க்கலாம். போரில் அச்சு நாடுகளோடு இந்திய தேசிய இராணுவம் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை இதிலிருந்து பார்க்கலாம். டெல்லியில் செங்கோட்டையில் இந்திய தேசிய இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தனது மிகச்சிறந்த சட்ட நிபுணர்களை கொண்டு அவர்கள் சார்பாக வாதாடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய தேசிய இராணுவத்துக்காக காங்கிரஸ்லேருந்து வந்து வாதாடியிருப்பாங்க. காந்தியடிகளின் குரலுக்கு இசைந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் பின்புலத்தில், அதாவது 1920 தனது சட்டப்பணியை துறந்த ஜவஹர்லால் நேரு, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு வழக்கறிஞர் தான் இல்லையா, அந்த வேலையை வந்து நிறுத்தி வச்சுருந்திருப்பார். ஸோ இதுக்காக திரும்பவும் அவர் வந்து தன்னோட கருப்பு அங்கியை அணிந்து யாருக்காகனா இந்திய தேசிய இராணுவ வீரர்களின் சார்பில் வழக்கில் ஆஜரானார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்திய தேசிய காங்கிரஸும் 1945 ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரை நடைபெற்ற சிம்லா மாநாட்டில் வந்து கலந்து கொண்டாங்க. காலனி ஆட்சியாளர்கள் ஷா நவாஸ்கான், பி கே ஷெகல் மற்றும் ஜிஎஸ் தில்லான் ஆகிய இந்திய இராணுவத்தின் 3 முக்கிய அதிகாரிகளை பிரித்தெடுத்து விசாரணை நடத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் யார் யாரெல்லாம் வந்து விசாரிச்சாங்கன்றது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. 3 பேர், ஷெகல், தில்லான், அதுக்கப்புறமா வந்து நவாஸ்கான். அடுத்ததாக அதுவரை வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் இருந்து தங்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த முஸ்லீம் லீக் வந்து சிரோமணி அகாலிதளம், இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எதிர்ப்பு கூட்டங்களில் கலந்து கொள்ள துவங்கியதோடு சிறைப்பட்ட வீரர்களின் வழக்கு செலவிற்காக நிதி திரட்டவும் செய்தனன்னு சொன்னாங்க. ஸோ இந்திய இராணுவ வீரர்களுக்காக முஸ்லீம்ஸும் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணாங்க. அடுத்ததாக நீதிமன்றம் வந்து ஷெகல், தில்லான், ஷா நவாஸ்கான் ஆகியோரின் குற்றத்தை உறுதிப்படுத்தினாலும் முப்படைகளின் தளபதி இருக்கார் இல்லையா, அவர்களின் தண்டனையை குறைத்ததோடு 1946 ஜனவரி 6 வந்து அவர்களை விடுதலை செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்த்தையும் வந்து விடுதலை செய்தது யாருன்னா முப்படைகளின் தளபதி. ஸோ அவரோட நேம் கொடுக்கல, ஏர் மட்டும் பார்த்துக்கோங்க. 1946 ஜனவரி 6 வந்து அந்த இந்திய இராணுவத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் விசாரணை வந்து பிப்ரவரி 1946 இந்திய தேசிய இயக்கத்தை மற்றொரு முக்கியமான நிகழ்வுக்கு எடுத்து சென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ராயல் இந்திய கடற்படையின், அதாவது RIN சொல்கிறாங்க, இந்த மாலுமிகளோட கழகத்தை பற்றி தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ராயல் இந்திய கடற்படையின் கழகம், ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இராணுவத்தை பற்றி பார்த்ததும், அடுத்ததான் வந்து கடற்படை வந்து உள்ளே வராங்க. HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலில் வந்து மாலுமியாக பணியாற்றிய BS தத் என்பவர் வந்து அக்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலத்தில் ரேட்டிங் என்று வழங்கப்பட்ட இப்பதவி பெயரே பல்வேறுபட்ட போர்க்கப்பல்களிலும் ராயல் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களிலும் பணியாற்றிய மாலுமிகளை குறிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த காலத்தில் வந்து கடற்படை மாலுமிகளை குறிக்கிறதுக்கு வந்து ரேட்டிங் அப்படின்ற நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா HMIS தல்வார் அப்படின்ற போர்க்கப்பலில் வந்து மாலுமியாக பணியாற்றின BC தத் அப்படிங்கிறவர் வந்து அந்த கப்பலில், அதாவது HMIS அந்த கப்பலில் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற அந்த வாசகத்தை வந்து பொறிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து அக்கப்பலில் மாலுமியாக பணியாற்றிய 1100 மாலுமிகள் வந்து உடனடியாக இந்திய தேசிய போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தத்தின் கைது நடவடிக்கை, அதுக்கப்புறமா இதனால் வந்து தத்தை வந்து கைது பண்ணாங்க. தத்தோட கைது நடவடிக்கை 1946 பிப்ரவரி 17 வந்து வெடித்து கிளம்பிய கழகத்திற்கு உந்து விசையாக அமைந்தது கொடுத்துருக்காங்க. அதன் மறுநாள் கோட்டை கொத்தளத்தில் பணியில் இருந்த மாலுமிகளும் அதிக எண்ணிக்கையில் கழகத்தில் இணைந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரைவில் பம்பாய் வந்து ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்களும் ஆதரவு போராட்டத்தில் இறங்கினார். ஸோ நிறைய பேர் வந்து இந்திய இதில் வந்து போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் ஒவ்வொருத்தராக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மக்கள்லாம், அதுக்கப்புறமா இராணுவத்திலேருந்து, அதுக்கப்புறமா கடற்படையிலேருந்து, இப்போ வந்து பம்பாய் ஜவுளித்துறை தொழிற்சாலைகள் இவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பேராஃப்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும், யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்கன்ட்டு. அடுத்ததாக 78 கப்பல்களிலும் 20 கரை சார்ந்த பணியிடங்களிலும் இருந்த 20,000 மாலுமிகள் வந்து 1946 பிப்ரவரி 18 பின் போராட்டத்தில் இறங்கியிருந்தனர். மாலுமிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக பம்பாய், பூனா, கல்கத்தா, ஜெசூர்,
அம்பாலா நகரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயல் இந்திய விமானப்படை ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். ஸோ அடுத்ததாக விமானப்படையும் உள்ள வராங்க. அடுத்ததாக ஜபல்பூரில் நிலை கொண்டிருந்த இந்திய இராணுவ சிப்பாய்களும் போராடலாயினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கப்பலின் முகட்டில் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளின் கொடிகளை ஒருங்கே கட்டியிருந்தனர். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக வந்துட்டு அவங்க எல்லா கட்சிகளோட கொடிகளையும் வந்து வச்சுருந்தாங்க கப்பலில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையில் இக்கழகம் வந்து தலைவன் இல்லாத ஒன்றாகும். ஸோ இதை வந்து யாரும் முன்னெடுத்துட்டு போல ஒரு தலைவரை முன்ன வச்சு, ஆனால் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக போராட ஆரம்பித்தாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. விடுதலை போராட்டத்தின் கடைசி அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். எதுன்னு கேட்டால் இந்த ராயல் இந்திய கடற்படையின் கழகம், இதுதான் வந்து நம்ம போராட்டத்துக்கான கடைசியான அத்தியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ராஜாஜியின் முன்மொழிவும் வேவல் திட்டமும் பற்றி கொடுத்துருக்காங்க. தனி நாடு கோரிக்கை அந்த ஹெட்டிங்கு கீழே முஸ்லீம் லீக் வந்து மார்ச் 1940 நிறைவேற்றிய லாகூர் தீர்மானத்தின்படி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்ற நிலையிலிருந்து அவர்கள் ஒரு தனி நாடு என்ற நம்பிக்கைக்கு மாறி போயிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து இடம் வேணும், இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து தனி நாடு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடே அப்படி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமாக காரணமாக இருந்தது யாருன்னு பார்க்கும்போது முகமது அலி ஜின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் மார்ச் 23, 1940 ஸோ தனி நாட்டை உருவாக்க வேண்டும், இதுதான் அவங்களோட முக்கியமான கோரிக்கையாக எழ ஆரம்பிச்சிருச்சு. ராஜாஜி திட்டம்னு கொடுத்துருக்காங்க. 1944 ஏப்ரலில் வந்து ராஜாஜி ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். அவர் ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பார். என்னென்னா, இஸ்லாமியர்கள் வந்து முழு பெரும்பான்மையில் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்து அங்கே வயது தகுதி அடைந்தோரை கொண்டு வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்ததாக பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு போன்றவற்றை பொதுவில் செயல்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தல வேண்டும். ஸோ இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி பாதுகாப்பாக இருந்தாலும் தொலைத்தொடர்பாக இருந்தாலும் வந்து அது பொதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருப்பார். அடுத்ததாக எல்லையில் அமையப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். ஸோ அவங்க இஷ்டப்படி எதில் வேணுமோ, இந்தியாவில் வேணுனா இந்தியா இல்லாட்டா பாகிஸ்தானில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லியிருந்தாரு. இத்திட்டங்கள் யாவும் முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்ட பின் செயல்முறைக்கு கொண்டு வரப்படுதல் வேண்டும். இதையும் வந்து ராஜாஜி தன்னோட திட்டத்தில் சொல்லிப்பார். காந்தியடிகள் ஜூலை 1944 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் ராஜாஜி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல, எட்டப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வேவல் திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. வேவல் பிரபு வந்து 1945 வந்து பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா மாநாட்டை கூட்டினார். நேரு, சர்தார் பட்டேல், அச்சமயம் காங்கிரஸ் இயக்கத்தோட தலைவராக வந்து பதவி வகித்தவர் யாருன்னு கேட்டால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவங்கெல்லாம் வந்து இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 1945 லண்டன் சென்ற வேபல் பிரபு வந்து சர்ச்சிலிடம் போருக்கு பின் எழும் நெருக்கடியை சமாளிக்க காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் இணைத்து ஆட்சியமைக்க ஒப்புதல் பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவின் சாதி இந்துக்கள் முஸ்லீம்கள் போன்றோருக்கு சம அளவில் பிரதிநிதித்துவமும் பட்டியல் இனங்களுக்கென்று தனி பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் பற்றிய உரையாடலை துவக்க திட்டமிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து சர்ச்சில் கிட்ட போய் இவர் இந்த மாதிரியான இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது தான் வேவல் பிரபோட ஐடியாஸ். இது ஃபுல்லாக இம்முன்மொழிவு யாருக்கும் திருப்தியாக இல்லை. ஜூலை 15 முதல் ஜூலை 14 நடந்த சிம்லா மாநாடு வந்து முடிவடைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்லா மாநாடு எப்போ நடந்ததுங்க மென்ஷன் பண்ணிக்காங்க, பார்த்துக்கோங்க. ஜூன் 25 to ஜூலை 14. ஸோ இந்த ஐடியாஸ்லாம் வந்து வேவல் பிரபு சொல்லியிருந்தாலும் இது எதுவுமே வந்து ஒத்துக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முஸ்லீம்களின் தேசிய அடையாளமானது 1940 லாகூர் தீர்மானத்துக்கும் 1945 சிம்லா மாநாட்டுக்கும் பின்னர் முழுமை பெற்று அதன் ஒரே நாயகனாக ஜின்னா உறுதியாக நிலை பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 40 யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்களுக்கு வந்து தனி நாடு வேணுங்கிறத, ஆனால் உறுதிப்படுத்தினது வந்து 45 சொல்லியிருக்காங்க. சிம்லா மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுக்கு தனி நாடு அதாவது பாகிஸ்தான்றது வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ இதோட நாயகர் யாருன்னு கேட்டால் ஜின்னா தான். டெல்லியில் ஏப்ரல் 1946 நடந்த முஸ்லீம் லீக்கின் சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட தனி நாடு என்று வர்ணிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிம்லா மாநாட்டையொட்டி நடந்தேறிய கொண்டிருந்த
வேளையில் சர்ச்சில் பதவி இழந்து அவரோட பொறுப்பில் வந்து யார் வரான்னு கேட்டால் கிளமண்ட் அட்லி வராரு. அட்லி வந்து விடுதலையை உறுதி செய்ததோடு, அதாவது இந்தியாவோட விடுதலையை உறுதி செய்ததோடு, அதற்கான நடைமுறைகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாய் அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்தியாவோட விடுதலையை உறுதி செய்து அறிவித்தது யாருன்னு கேட்டால் அது அட்லி, கிளமண்ட் அட்லி. அடுத்ததாக மவுண்ட் பேட்டன் திட்டம் கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை தூதுக்குழு, இரண்டாம் உலகப் போருக்கு பின் அமைச்சரவை தூதுக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், இந்த மூணு பேரையும் உறுப்பினர்களாக கொண்டு அந்த தூதுக்குழு வந்து 1946 மார்ச்சில் இந்தியா வந்தாங்க. இத்தூதுக்குழு வந்து மாகாணங்களிலும் சுதேச அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களிலும் தேர்தல் நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் என்று முன்மொழிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கின் செல்வாக்கை நிறுவும் வகையில் கூட்டாட்சி போன்றதொரு அமைப்பையும், இந்தியாவில் வந்து பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறும் யோசனை முன்வைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஜின்னா வந்து ஒப்புதல் அளித்தார். எப்போன்னா 1946 ஜூன் 6ல், 1946 ஜூலை 7ல் வந்து கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவில் பேசிய நேரு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக தெரியப்படுத்தினார். அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கின் செல்வாக்கை நிறுவவும் கூட்டாட்சி துறை போன்ற அமைப்பையும் இந்தியாவின் பிற பகுதிகளையே வந்து காங்கிரஸ் நிர்வகிக்குமாறும், இந்த யோசனைக்கு வந்து காங்கிரஸ் ஒத்துக்கொண்டது. ஆனால் இதையடுத்து 1946 ஜூலை 29ல் ஜின்னா வந்து அம்முன்மொழிவை நிராகரிப்பதாக அறிவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொன்னாங்க, அதுக்கப்புறம் 46 ஜூலை 29ல் அதை வந்து நிராகரிக்கிறதா அறிவித்தாங்க. நீண்ட கலந்த ஆலோசனைகளுக்கு பின் 1946 ஜூன் 15ல் வந்து அரச பிரதிநிதி இடைக்கால அரசை நடத்த வந்து 14 பேருக்கு அழைப்பு விடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14 பேரோட நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இடைக்கால குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றனுக்கு வந்து சாகிர் ஹுசைன் பெயரை காங்கிரஸ் முன்மொழிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம், இடைக்கால குழுவில் தங்களுக்கு வழங்கப்பட்ட இடங்களில் யாரோட பேரை அறிவித்தாங்க காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாகிர் ஹுசைன். அடுத்ததாக இதற்கு 1946 ஜூலை 29ல் முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தாங்கள் சட்டசபையில் பங்கெடுக்க போவதில்லை என்று அறிவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த கோரிக்கையவே ஏற்றுக்கல இல்லையா, அதனால் இந்த இடைக்கால அரசையும் அவங்க ஏற்றுக்கல அதுதான் சொல்லியிருக்காங்க. அரச பிரதிநிதி 1946 ஆகஸ்ட் 12 அன்று தான் காங்கிரஸ் தலைவர் நேருவை அழைத்து இடைக்கால அரசை உருவாக்கப் போவதாக அறிவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, எப்போன்னு கேட்டால் 1946 ஆகஸ்ட் 12ல் இடைக்கால அரசை உருவாக்கப் போவதாக தெரிவித்தாங்க. அடுத்ததாக தேசிய இடைக்கால அரசின் 12 உறுப்பினர்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நேம்ஸும் ரீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த 12 பேர் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்து வந்து 5 பேர், 3 பேர் முஸ்லீம்கள், பட்டியல் இனம் இந்திய கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகர்கள், இவங்கள்லேருந்து ஒவ்வொரு பேர் அப்படின்ற மாதிரி 12 பேராக வந்து நியமித்தாங்க. அதுக்கப்புறமா இதில் ஆசாப் அலி, ஷாபத் அகமது கான் மற்றும் சையது அலி சாகிர் ஆகியோர் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தனது உறுப்பினர்களை நிரூபித்தவங்க. முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல காங்கிரஸ் தனது உறுப்பினர்களை வந்து நியமித்தது இவங்க மூணு பேர்த்த, ஏன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால். அடுத்ததான் முஸ்லீம் லீக் 1946 ஆகஸ்ட் 16ல் நேரடி நடவடிக்கை செயலில் இறங்க இஸ்லாமியர்களுக்கு அறைகூவல் விடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் கல்கத்தாவை வந்தடைந்து அங்கே பேலி காத்தா என்ற மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியின் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வீட்டில் வந்து தங்கியிருந்தார். வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் தற்காலிக முஸ்லீம்கள் அப்படின்றதுனால டெல்லியை காந்தியடிகள் வந்ததுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, 1946 செப்டம்பர் 9ல் இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பு அப்படின்னு சொன்னவுடனே ஓகே அப்படின்ட்டு டெல்லியில் இருந்த அதிகார மட்டம் வந்து அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கி அவங்களே ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த இடைக்கால அரசு தான் போயிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அதோட தலைமை ஏற்றிருந்தது யாருன்னு கேட்டால் நேரு. இடைக்கால அரசு நேருவும் மற்ற 11 நபர்களும் 1946 செப்டம்பர் 2ல் பதவியேற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது, எப்போ அவங்க பதவியேற்றாங்கன்னு கேட்டால் 1946 செப்டம்பர் 2ல். வேவல் பிரபு மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி முஸ்லீம் லீக்கை இடைக்கால அரசில் பங்கெடுக்க அழைப்பு விடுத்தார். முஸ்லீம் லீக் அவரது அழைப்பை ஏற்றாலும் ஜின்னா அமைச்சரவையில் பங்கெடுக்க மறுத்துவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேவல் பிரபு வந்து ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணி சேர்த்தாரு. இருந்தாலும் அவங்க எந்த விதமான அரசோட இதுலேயும் வந்து கலந்துக்கல அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைக்கால அமைச்சரவை 1946 அக்டோபர் 26ல் மறுசீரமைக்கப்பட்டது. ஸோ எப்போ மறுசீரமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1946 அக்டோபர் 26. முஸ்லீம் லீக் சார்பில் பங்கு பெற்றோர் வந்து லியாகத் அலி கான், சுந்தரிகர்,
நிஷ்ரத் கசன்பர் அலிகான் மற்றும் ஜோகேந்திரநாத் மண்டல் ஆகியோர் ஆவர். அடுத்ததாக, இடைக்கால அரசின் செயல்பாடுகளை உள்ளிருந்து கெடுக்கும் நோக்கம் கொண்டது போன்றே முஸ்லீம் லீக்கோட செயல்பாடுகள் வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஜூலை டு ஆகஸ்டில் 1946 நடந்த தேர்தலில் வந்து 210-119 பொது இடங்களை பெற்று வெற்றியை பெற்றாங்க. முஸ்லீம் லீக்கை பார்க்கும்போது 76 இடங்களை இவங்க வந்து பெற்றிருந்தாங்க. எனினும் சட்டசபையில் பங்கெடுப்பதை புறக்கணிக்க முஸ்லீம் லீக் வந்து முடிவு செஞ்சாங்க. ஆகவே 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் வந்து 207 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம், அப்போ யார் வந்து இடைக்கால அரசில் அந்த இதில் வந்து புறக்கணித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது முஸ்லீம் லீக் எவ்வளோ வெற்றி பெற்றாங்கன்னு கேட்கும்போது 76 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஸோ அப்போ முதல் சட்டசபையில் கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை 207. அடுத்ததாக, மார்ச் 1947 லியாகத் அலிகான் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு வந்து ஏற்று நடக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதுக்கப்புறமா வந்து லியாகத் அலி வந்து நிதிநிலை அறிக்கை வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதில் வந்து சோஷலிச நிதிநிலை அறிக்கை அப்படின்னு இதை வந்து வர்ணிச்சார். யாருன்னு பார்க்கும்போது கான், தொழிற்சாலைகள் மீதும் தொழில்கள் மீதும் அடுக்கடுக்காக பல வரிகளை சுமத்திய நிதியமைச்சர் ஒரு ஆணையத்தின் மூலம் 150 பெரும் வர்த்தக அமைப்புகளின் செயல்பாடுகளையும் அவைகளின் மீது இருந்த வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க நிர்பந்தித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருன்னா லியாகத் அலி கான். ஸோ இதை வந்து அவரது அறிக்கையை சோசலிச நிதிநிலை அறிக்கை அப்படின்னு அவர் வர்ணித்தார். அவரது நோக்கம் ஒன்று தெளிவானது, என்னென்னா இந்திய பிரிவினையை ஏற்படுத்த தளமமைத்தல். அதாவது அவங்களுக்கு பிடிக்கல இல்லையா, பிடிக்காம தான் வந்து இடைக்கால அரசில் இருந்தாங்க. அதனால் நிதிநிலை அறிக்கை அப்படின்ற பேரில் நிறைய இன்னும் ப்ராப்ளம்ஸ் தான் வந்துச்சு அவங்களால, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட நோக்கம் வந்து ஒன்றா தான் இருந்துச்சு, இந்தியாவில் வந்து நம்ம பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி வந்து 1947 பிரதமர் பிப்ரவரி 20 வந்து பாராளுமன்றத்தில் வெளியிட்ட அறிவிக்கையின்படி இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி ஏற்படுத்தும் வகையில் பிரிட்டிஷார் வந்து ஜூன் 1948 வாக்கில் அந்நாட்டை விட்டு வெளியேறுவதில் தீர்மானமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம், எப்போ வந்து பிரிட்டிஷார் நம்ம நாட்டை விட்டு வெளியேறதுக்கு உறுதியாகிருந்தாங்கன்னா ஜூன் 1948. வேபல் பிரபு வந்து 1947 மார்ச் 22 அரச பிரதிநிதி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அப்பதவிக்கு வந்து மவுண்ட்பேட்டன் பிரபு நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மவுண்ட்பேட்டனோட திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. மவுண்ட்பேட்டன் வந்து இந்திய பிரிவினையை ஏற்படுத்த ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருந்தார். அதன்படி பஞ்சாப்பை வந்து பிரித்து மேற்கு கிழக்காக பிரித்து அதில் மேற்கு பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் அப்படின்னும், அதே மாதிரி வங்காளத்தை பிரித்து அதோட மேற்கு பகுதி வந்து இந்தியா வைத்து கொள்ளவும் கிழக்கு பகுதியை பாகிஸ்தானிடம் அங்கமாகவும் செயல்படட்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு திட்டம் போட்டிருந்தார். காங்கிரஸ் செயற்குழு 1947 மே 1 இந்திய பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக மவுண்ட்பேட்டனிடம் தெரிவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே இந்த மாதிரி எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு, எப்போன்னா 1947 மே 1. அடுத்ததான், அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 வந்து கூடிய போது கோவிந்த் பல்லப் பந்த் இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான், நேரு பட்டேல் போன்றவர்களின் அதிகாரமட்ட வலியுறுத்தும் திறனும் காந்தியடிகளோட தார்மீக சக்தியுமே வந்து அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவில் அத்தீர்மானம் வெற்றி பெற காரணிகளாக அமைந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து மார்ச் 1946 47 ஆகஸ்ட் 15 வரைக்கிலான காலத்தில் நடந்தேறியவைகள் என்னென்னு ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை தூதுக்குழு நியமிக்கப்பட்டது, இடைக்கால அரசோட உருவாக்கம், சட்டமன்றத்தோட தோற்றம், காங்கிரஸிற்கும் முஸ்லீம் லீக்கிற்கும் இடையே ஏற்பட்ட பிளவு வந்து பிரிவினைக்கும் இறுதியாக விடுதலைக்கும் இட்டு சென்றது. ஸோ இதோட அந்த லெசன் முடியுது, ஒன்வர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கால வரிசைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. 1857 வந்து கழகம் ஏற்பட்டது இல்லையாது. அடுத்ததான், 1885 வந்து நம்மளோட இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். 1905 வந்து பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கும். 1919 இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பஞ்சாப் படுகொலை நடந்திருக்கும் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான், 1930 வந்து தண்டி யாத்திரை, 42 வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம், 47 வந்து சுதந்திரம் கிடச்சிது. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கொஸ்டின் பார்க்கலாம், தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. அக்டோபர் 17, 1940. ரெண்டாவது கொஸ்டின், பின்வருவனற்றை பொறுத்து எழுதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்து முஸ்லீம் கலவரம் வந்து நவகாளி,
அடுத்ததாக ரெண்டாவது, ஆகஸ்ட் கொடை வந்து லின்லித்கோ பிரபு பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டால் கோவிந்த பல்லப் பந்த். அடுத்ததாக இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது வந்து மோகன் சிங். மூணாவது க்வெஸ்சன், கிறிஸ்துதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்ததுன்னு கேட்டிருக்காங்க, லின்லித்கோ பிரபு. நாலாவது க்வெஸ்சன், பின்வருவனவற்றை பொருத்தி எழுதுக அப்படிங்கியிருக்காங்க, அதாவது பொருத்தி சரியான விடை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து எஃப்டி ரூஸ்வெல்ட், சீன குடியரசுத் தலைவர் வந்து ஷியாங்கே ஷேக், பிரிட்டிஷ் பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில், ஜப்பான் பிரதமர் வந்து டோஜோ. அஞ்சாவது க்வெஸ்சன், சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டான்னு கேட்டால் 1939. ஆறாவது க்வெஸ்சன், மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற நிகழ்வின் போது எந்த நிகழ்வின் போது இந்த அழைப்பை விடுத்தாருன்னு கேட்டிருக்காங்க, வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்தின் போது. ஏழாவது க்வெஸ்சன், வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் வந்து உஷா மேத்தா. எட்டாவது க்வெஸ்சன், இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் வந்து நேரு. 1942 வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி வந்து லின்லித்கோ பிரபு. அடுத்ததாக கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க, வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து அப்போதே பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இதான் வந்து ஆன்சர். 11வது க்வெஸ்சன், இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, ஜப்பான். 12வது க்வெஸ்சன், இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து ஜான்சிராணி படைப்பிரிவு. 13, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினான்னு கேட்டிருக்காங்க, சிங்கப்பூரில். 14வது க்வெஸ்சன், இந்திய தேசிய இராணுவப்படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, செங்கோட்டை புதுடெல்லியில். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வந்து வேவல் பிரபு. 16வது க்வெஸ்சன், 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு. 17வது க்வெஸ்சன், சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான வரிசை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், அடுத்ததாக வந்து ராஜாஜியோட திட்டம், மூணாவதாக வந்து இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, நாலாவதாக வந்து ராயல் இந்திய கடற்படை கழகம். ஸோ இராணுவம் வந்ததுக்கப்புறம் தான் கடற்படை கழகம் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 18வது, பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் கொடை, அடுத்ததாக தனிநபர் சத்தியாகிரகம், அடுத்ததாக இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, லாஸ்ட்டில் வந்து நேரடி நடவடிக்கை நாள். அடுத்ததாக 19வது க்வெஸ்சன், இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் வந்து கிளமண்ட் அட்லி. 20வது க்வெஸ்சன், பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனு கேட்காங்க, ஜூன் 1948. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னும் ஒரே ஒரு லெசன் இருக்குது, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.